எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று அதாவது ஜூலை 5 தேதி 2024 வெள்ளிக்கிழமை நிறைந்த ஆனி மாத பௌர்ணமி திருநாள். இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படின்னாலே முதல் விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தீபங்களின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் திருநாள். தீபங்கள் தான் ஒரு வீட்டினுடைய அதிர்ஷ்டம், தீபங்கள் தான் ஒரு வீட்டின் லக்ஷ்மி. தீபங்களை வைத்தே அனைத்து விதமான விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் நம்மால் அடைய முடியும். இறைவனே ஜோதி வடிவானவர் தானே. ஸோ இந்த தீபங்களை வைத்து நாம் எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்து வழிபாடுகளை செய்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்களிலே வீடுகளிலே விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இப்படி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனுகூலமான பல பலன்கள் கிடைக்கும். அதில் இந்த அமாவாசையும் மிக முக்கியமானது. அமாவாசை தினத்தில் காலையிலும் மாலையிலும் வீடுகளில் விளக்கேற்றணும். அமாவாசை மாலை வேளையில், பிரதோஷ டைமிங் அப்படின்னு சொல்லுவோம், சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம், அதுதான் கணக்கு. சூரியன் இப்போ வந்து ஒரு 6 மணிக்கு அஸ்தமிக்கிறார்னா 4:30 மணிலேருந்தே பிரதோஷ நேரம் ஸ்டார்ட் ஆகுது. 4:30 to 6, அப்புறம் 6 to 7:30, 6 to 7:30 பிரதோஷ டைமாக இருந்தாலும் அந்திகால பூஜை அதுக்கப்புறம் தொடங்கிறதுனால அந்த நேரத்தை பிரதோஷ பிரார்த்தனைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, பூஜைக்கு உகந்ததல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ 4:30 to 6 இதுதான் பிரதோஷ டைமிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த டைமிங்கில் என்ன பண்ணணும்னா, நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் நாம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். எப்பயுமே தீபங்களை ஏற்றும்போது ஜோடியாகத்தான் ஏற்றணும். ஜோடி தீபங்கள், 2 விளக்குகளில் நெய், சுத்தமான பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி நாம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். நெய் தீபத்துக்கு அப்படி என்னங்க மகத்துவம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு கேட்டால், 100 நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் 1 நெய் தீபம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நெய் தீபத்தை, 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். யார் ஏற்ற வேண்டும்? அனைவரும் ஏற்றலாம். இவங்க தான் ஏற்றணும், இவங்க தான் ஏற்றணுங்கிற கட்டுப்பாடுகள் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இருந்தாலும் கூட சில ராசியினர் இந்த தீபங்களை ஏற்றி வைத்தால் மகத்துவங்கள் பல விஷயத்தை பெறுவார்கள், சிறப்பான மகத்துவமான பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இந்த சில ராசிக்காரர்கள் ஏற்றினார்கள் என்று சொன்னால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது யார் யார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே சந்திரனினுடைய ஒரு ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அமாவாசை பௌர்ணமிலாம். அதாவது நீங்கள் வந்து நினைக்கலாம், அன்றைக்கி வந்து சந்திரனே தெரியாதே அமாவாசையில், அன்றைக்கி எங்கெங்க சந்திரனோட ஆதிக்கம் இருக்குன்னா, உண்மைதான் சந்திரனோட பலம் அன்னைக்கு குறைஞ்சிருக்கும், பட் அவரினுடைய மனோசக்தி, அவருடைய ஆத்மசக்தி அன்னைக்கு அதிகமாக இருக்கும். அமாவாசையில் ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து ரொம்ப மனதைரியத்தோடு இருக்கும், பல இடங்களில் நாம் அதை பார்க்குறோம். ஸோ அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மனசு அப்படி படபடக்கும், எதை செய்யலாம் எதை செய்யலாம்னு ஆர்ப்பரிக்கும். ஏன்னா சந்திரனை மனோகாரகன்னு சொல்லுவோம். அதனால தான் அமாவாசை தினங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவறுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அமாவாசையில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கார நண்பர்கள் அவசியமாகும் இன்று மாலையிலே பிரதோஷ டைமிங்கிலே சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்ற வேண்டும். ஒருவேளை அந்த பிரதோஷ டைமிங்கை விட்டுட்டீங்க, தவற விட்டுட்டிங்கன்னா இரவு வேளையில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். போயிட்டு அகழ் விளக்கில் பசுனை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பசு நெய் ஊற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் கோயிலுக்கு வெளியில் கடையிலெலாம் இப்போ விற்கிறாங்க,
மெழுகு, தேன் மெழுகு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த ஒரு தீபத்தை தயார் பண்ணுறாங்க. அது பார்த்தா நெய் மாதிரியே இருக்குது, துவைஞ்சு இருக்கு. அது நெய் தீபம் அல்ல. நெய் அந்த மாதிரி கல் மாதிரி என்றைக்குமே துவையாது. நெய்னா மணல் மணலாக இருக்கணும். நெய் கல் மாதிரி துவையுது அப்படின்னு சொன்னால் அது நெய் இல்லை. ஸோ வந்து அந்த நெய்யன் தான் இன்றைக்கி பல பேர் நெய் தீபமாக நினச்சி கோயில்களில் போட்டு பயன்படுத்தி அபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், ஆனால் அது வந்து குறையிற மாதிரி தெரியல. பட் நீங்களாவது சுத்தமான நெய்யை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீடுகளில் முடிந்தளவுக்கு நாம் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தா அதை உருக்கி பயன்படுத்தலாம். இல்லை கோயில்களில் அல்லது வந்து எங்கேயாவது கடைகளில் நல்ல தரமான நெய்யும் கிடைக்கிது, அதை நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மட்டமான நெய்யை பயன்படுத்தி எனக்கு பலன் கிடைக்கல, எனக்கு வந்து வேண்டுதலுக்கு பிரார்த்தனை இறைவன் செவி கொடுத்து கேட்கலன்னு நாம் சொல்லக்கூடாது. கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணணும். அந்த ஒரு கரெக்டான ப்ரொசீஜரில் நாம் போகும்போது நமக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு கடகராசிக்காரங்க இந்த தீபத்தை ஏற்றணும். ரெண்டாவது ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக ஏற்றியாகணும். ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாலும் பரிபூர்ண சுக்கரகடாட்சத்தையும் சந்திரகடாட்சத்தையும் பெற்றவர்கள். ரிஷபராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் இதோ ஒரு வகையில் அவங்க கைக்கு பணம் வந்து சேரும். அந்த அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தருக்கு தான் இருக்குது. நான் அடிச்சு சொல்லுவேன், இப்போ ஜாதகமே வருது ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே நான் ஒரே வார்த்தை சொல்கிறது, ரிஷபராசிக்காரங்களா இவர் எப்படியாவது பொழைச்சிக்குவார், எப்படியாவது பொழைச்சிக்குவார். அது எப்படின்லாம் கேட்காதீங்க, பண விஷயத்தில் இவர் கெட்டிக்காரர், பொழைச்சிக்குவார்னு சொல்லுவோம். எத்தனையோ ரிஷபராசிக்காரங்களை பார்த்தாச்சு, இளமை பருவம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுடைய வளர்பருவம் நல்ல சிறப்பாகவே இருக்குது. சில பேருக்கு இளமை பருவமும் நல்லாயிருக்கும், வளர்பருவமும் நன்றாக இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னா எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் ஓகே ஓகேன்னு கேட்குற ஒரு மைண்ட் செட் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லது. எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தான். எப்படி? சந்திர பகவானை வழிபாடு செய்யும். ஏன்னா மனசை நல்லா திடப்படுத்தி தைரியப்படுத்தி உறுதிப்படுத்தணும். அதுக்கு சந்திரனினுடைய அருள் தேவை. அந்த சந்திரனினுடைய அருள்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இந்த தீப வழிபாடு எல்லாமே கருதப்படுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் சந்திரனினுடைய இந்த ஒரு தீப வழிபாடு, இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி மாலையில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றினீங்கன்னு சொன்னால் சந்திர கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும், மனதிடமும் நன்றாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்ன, அதாவது மூணாவது ராசிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கார நண்பர்கள். சிம்ம ராசிக்காரங்க அதிகாரத்தை கொண்டவர்கள், ஆளுமையை கொண்டவருங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா எல்லா விதத்திலுமே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து நல்லா ஆளுமையோடு இருப்பாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், அரசு அதிகாரிகள், உயர் உத்தியோகத்தில் இருப்பவங்க, உயர் பதவியில் இருப்பவங்க மோஸ்ட்லி சிம்மராசிக்காரங்க தான். போய் செக் கூட பண்ணி பாருங்க, மோஸ்ட்லி சிம்மராசிக்காரங்க தான். ஆளுமையே பிறவியிலேயே கொண்டவர்கள், அடங்காத குணத்தை கொண்டவர்கள். அடங்காத குணம்னா தவறாக நினச்சிக்க வேண்டாம், ஆளுமை மிக்க, அதிகாரம் மிக்க, ஒரு சிறப்பான அடங்காத குணம் தான். அதை நம்ம திமிர்னு சொல்ல முடியாது. ஸோ அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே மனதிடம் அதிகம். அவர்களின் மனதிடத்தை இன்னும் அதிகரிப்பு செய்து மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி செல்லுவதற்கு இந்த அமாவாசையில் மாலை வேளையில் பிரதோஷ டைம்லேயோ அல்லது இரவு வேளையிலேயோ அருகில் இருக்கிற சிவனாலயம் சென்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதையும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இறுதி ராசி யாருன்னா மீன ராசிக்கார நண்பர்கள். குருபலம் மிக்கவர்கள் மீன ராசிக்காரங்க. இயற்கையாகவே குருபலத்தை மிக்கவர்களாகவும் நல்ல மனைவிக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆணாக இருந்தால் நல்ல மனைவி, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன். மீனராசிக்காரங்க வந்து நம்மக்கிட்ட கல்யாணம் எப்படிங்க இருக்கும் பார்த்தோன்னே சொல்லி, நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல நல்ல கணவர் கிடைப்பார் போங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அமைது
சிலருக்கு மிஸ் ஆயிடலாங்க, 100 பேரில் ஒரு 2-3 அப்படி மிஸ் ஆகலாம். அது அது விதி, அது இறைவனின் கணக்கு. பட் மோஸ்ட்லி 75% மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு இல்வாழ்க்கை அமையும். ஏன்னா அவங்களுக்கு சந்திர பலம் நல்லா இருக்கு. ஏன்னா சந்திரனை மனோகாரகனாகவும், மனசு தான் குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அந்த மனசு வந்து ஒரு தெளிவில்லாமல் இருந்தது, மனசு வந்து ஒரு ஒரு படபடப்பாக இருந்தது அப்படின்னா இல்வாழ்க்கை சிறப்பாக அமையறதில்ல. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு மனைவிக்கான கிரகமாக சந்திரனை சொல்கிறோம். ஸோ இத்தனைக்கும் சந்திரன் காரகராக இருக்கிறதுனால, இவங்களுக்கு சந்திரபலம் முழுசாக இருக்கிறனால மீனராசிக்காரங்களும் சந்திரனின் அருளை மேலும் பெற, ஒரு மடங்கு மேலும் பெற அவசியம். இவர்களும் கட்டாயமாக சந்திரனை வேண்டி இன்று மாலை பிரதோஷ டைமில் அருகில் இருக்கிற சிவானாலயம் சென்று தீபத்தை ஏற்ற வேண்டும். அதே மாதிரி முடியாதவங்க இரவு வேளையில் தீபத்தை ஏற்றிடுங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாலும் நான் சொன்ன அந்த 4 ராசிக்காரர்களும் தீபத்தை ஏற்றி சந்திரனை மனதார வழிபாடு செய்து முழு பலனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.